அன்புடன் நண்பர்களே, வணக்கம். ஒரு கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அந்த கணக்கு டீச்சர் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப அக்கறையாக ஒரு புதுசாக ஒரு மேக்ஸை பற்றி நடத்திட்டுருக்காரு. இப்போ வகுப்புக்கு வெளியில் இருந்த ஒரு பெரிய மரத்தோட பொந்தில் வந்து ஒரு அணில் வந்து குட்டிகளை எல்லாம் போட்டிருக்குது. இந்த தாய் அணில் வந்து ஏதோ ஒரு உணவை வந்து குட்டிகளுக்கு கொண்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த தாய் அணில் வந்து அந்த பொந்துக்குள்ளே பாதியும் வெளியில் பாதியமாக நுழைஞ்சிருக்குது. இதை வந்து ஒரு பையன் பாடத்தை கவனிக்கத்தை விட்டு விட்டு இந்த அணிலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாணவன் வந்து பாடத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிறத கவனித்த ஆசிரியர் வந்து, நான் நடத்தியது உன் தலைக்குள்ளே நுழைஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. முழுசு நுழையலை சார், வால் மட்டும்தான் என்ன வெளியில் இருக்குது அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். பாடத்தில் மனம் குவிஞ்சிருந்தால் மட்டும்தான் பாடம் நடத்துறது ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும். அப்படி குவிஞ்சிடாமல் அவன் மனசை அப்படியே அலைஞ்சு பாஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா ஒருத்தரால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு கேள்வி வருது, மனசு வந்து இந்த மாதிரி குவிஞ்சிடுறது சரியானதா இல்லை குவிஞ்சிடாமல் இருக்கிறது சரியானதா? பார்த்திங்கன்னா மனசு குவிஞ்சிடுறது மூலம்தான் நம்மளால் எதையுமே புரிஞ்சிக்க முடியும். மனசு குவியாமல் இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்தோம். இந்த பாடத்தை கவனிக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் வந்து அதை கவனிக்காமல் அணிலை நோக்கி அவன் கவனத்தை திருப்பி விட்டான். அவனோட கவனம் வந்து பாடத்தில் குவியாமல் அதிலிருந்து விலகிடுச்சு. இப்போ அவனோட கவனம் குவிந்திருப்பது சரியானதா இல்லாட்டி குவிஞ்சிடாமல் இருக்கிறது சரியானதா? குவிஞ்சிருக்கிறது தான் சரியானதுன்னு சொல்ல தோணுது. ஆனால் உண்மையில் மனங்கிறது வந்து குவிதலோடு இருக்கிறதோட குவிதலில் இருந்து விடுபட்டுருக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் குவிதல் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அந்த மாணவனுடைய கவனம் பாடத்தில் குவியாமல் அதிலிருந்து விலகி இருந்ததுனால தானே அவனால் பாடத்தை புரிஞ்சிக்க முடியல. கவனம் இப்படி குவிஞ்சிடாமல் விடுபட்டுருக்குது எப்படி சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். இப்போ அந்த மாணவனோட கவனம் வந்து குவிஞ்சிருக்கா இல்லை குவிதலிலிருந்து விடுபட்டுருக்குதா? விலகி இருக்கிற மாதிரி தோணுதே தவிர உண்மையில் அது விலகலை. அந்த ஸ்டூடெண்ட்டோட கவனம் வந்து பாடத்து மேலே குவியாமல் விலகிட்டதை தவிர அது வேறு எங்கேயுமே குவியாமல் இல்லை. அது பாடத்தில் குவியறதுக்கு பதிலாக அந்த அணிலோட செயல்பாட்டு மேலே குவிஞ்சு போச்சு. இப்போ பாடத்து மேலே குவியாத காரணத்தினால பாடம் நடத்துனது அவனுக்கு சுத்தமாக புரியல. ஆனால் அவனோட கவனம் குவிஞ்சிருந்த அந்த அணிலோட செயல்பாடு அத்தனையுமே அவனுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட மனசும் குவிதலில் தான் இருக்குது, குவிதலேருந்து விலகில்லை. அப்போ குவிதலேருந்து விலகி இருக்கிறது இது இல்லைன்னா அப்போ விலகி இருக்கிறதுங்கிறது தான் என்ன? ஏன் அது ரொம்ப முக்கியத்துவம் வந்து தான் ரொம்பவும் பேசப்படுது இல்லை ரொம்ப ரொம்ப போற்றி புகழப்படுது? அப்படி விலகி இருக்கிறது தான் ரொம்ப பெரிய பேரும் அதுதான் எல்லாரும் அடைய வேண்டிய உன்னதமான நிலைன்னு கூட எல்லாம் சொல்கிறாங்களே, அதுதான் முக்தி மோட்சம் அப்படின்னு கூட ஆன்மீக இலக்கியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்குதே. இப்படி கவனத்தை குவித்தல் இல்லை குவிப்பிலிருந்து விலகி இருத்தல் இந்த மாதிரி பேரை எல்லாம் வேறு மாதிரி பேரை கொடுத்து ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அது என்ன வேறு மாதிரி பேர்? அதை வந்து மனோலயம் மனோ நாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கவனத்தை குவித்தல் இல்லை மனசை குவிக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க மனோலயம்னு சொல்கிறாங்க. அப்படி குவிந்திருக்கிற கவனம் இல்லாட்டி மனம் வந்து அந்த குவிதலிருந்து விடுபட்டிருக்கிறத மனோ நாசம்னு கூட சொல்கிறாங்க. இப்போ மனோலயம் மனோ நாசங்கிற சொற்களை வந்து ஆன்மீகத்திலேருந்து எடுத்துக்கிட்டதுனால நம்ம ரொம்பவும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதையெல்லாம் எப்படி நம்மளோட அன்றாட வாழ்வு தினசரியில் எப்படி நம்மளோட தொடர்புகிட்டு இருக்குது தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த நடைமுறை அம்சத்தை மட்டும் நம்ம பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த ஆன்மீக உள்ளதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த ஆன்மீகத்தில் சொல்கிற இந்த மனோலயம் மனோ நாசத்தை பற்றி எல்லாம் அது நம்ம நடைமுறை இதோட எப்படி தொடர்பு கொண்டிருக்குது அந்த அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லி சொன்னோம். இந்த ஆன்மீக உலகில் வந்து ஒரு வினோதமான சம்பவத்தை பற்றி ஒன்று விவரித்து சொல்கிறாங்க. அதாவது நாமதேவர்னு ஒரு பக்தர் ஒருத்தர் இந்த பாண்டுரங்கன்கிற விட்டல் இருக்கார் பாருங்கள், அவர் மேலே ரொம்ப பக்தியோடு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்.
அவரோட பக்தியிலேயே ரொம்ப கலந்து போன நம்ம பாண்டுரங்கம் கூட அடிக்கடி அவரோட நான் வந்து பார்த்து நாமதர் கூட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கடவுளோடையே நேரடியாக பேசிக்கிட்டு இருந்ததுனால நம்ம நாமதேவருக்கு தன்னை பற்றி ஒரு தற்பெருமையும் கர்வம் வந்துருச்சு. இதை பார்த்து நம்ம பாண்டுரங்க என்ன பண்ணார், இவர் வந்து இந்த தற்பெருமையிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். அந்த ஊருக்கு வந்து ஞானதேவர்னு சொல்லிட்டு ஒரு ஞானி ஒரு தீர்த்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு திரும்பிட்டுருக்காரு. அவரை வரவேற்கிறதுக்கு எல்லா ஞானிகளும் வந்து கூடி பேசிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தராக நம்ம நாமதேவர் கூட கலந்துக்கிட்டு இருக்கார். யாத்திரை முடிஞ்சு வந்த ஞானதேவர் வந்து அங்கே வந்து மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கோரா கும்பருங்கிற ஞானிக்கிட்ட, நீங்கள் மண்பாண்டம் சரியாக வந்துட்டு தான் பார்க்குறது, உங்கள்கிட்ட ஒரு கோலில் தட்டி தட்டி பார்ப்பீங்கள்ல, அது மாதிரி இங்கே வந்து ஞானிங்கள்லாம் நல்லா பக்குவம் அடைஞ்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு, ஞான பக்குவம் அடைஞ்சிட்டாங்களான்னு உங்கள் தடியில் அப்படியே தட்டி பார்த்து சொல்ல முடியுங்களா அப்படின்னு சொல்லி சோதிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கோரா கொம்பரும் ஜாலியாக, ஓகே நான் பண்ணுறேன் அதை பற்றி உண்டிலன்னு சொல்லிட்டு தான் கையில் வச்சு இந்த தடியை வச்சுட்டு ஒவ்வொருத்தர் தலையிலையும் அப்படியே லேசாக தட்டிக்கிட்டே வராரு. கடைசியாக அவர் நாமதேவர் தலையிலேருந்து தட்டி பார்க்கறதுக்காக வராரு. நாமதேவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு, என்ன சோதிக்கிற அளவுக்கு நீ என்னோட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோரா கொம்பரை பயங்கரமாக திட்டிவிடுறாரு. கடவுளே தன்ட்ட வந்து நேரடியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் தான் எல்லாத்தோட உயர்ந்தவன் சொல்லி அவர் ரொம்ப கர்வமாக எண்ணிகிட்ருக்காரு. கோரா கொம்பர் பார்த்தார், எல்லா பாண்டமும் பாண்டமும் நல்லா தான் வெந்திருக்குது, பக்குவமாக இருக்குது, இந்த ஒன்றை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாமதேவரை காட்டி விட்டார். இதை கேட்டு எல்லோரும் அப்படியே சிரிச்சு விட்டாங்க. நாமதேவர் ரொம்ப அவமானப்பட்டு விட்டார். இது வந்து நாமதேவருக்கு பொறுக்கவே இல்லை. நேராக போய் பாண்டுரங்கன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பாண்டுரங்கன்ட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, சுலபத்தில் யாருக்குமே காட்சி கொடுக்காத நீயே என்கிட்ட நேரடியாக வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக மாதிரி, நான் வந்து பக்குவம் அடையாதவனா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. இன்னும் பாண்டுரங்க வந்து அவர்கிட்ட ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு, நாமதேவா உன்னை கேலி செஞ்சு சிரித்தவங்கெல்லாம் ஒன்றும் சாமானிய ஆட்கள் கிடையாது, அவங்க எல்லாருமே மகா ஞானிங்க, அவங்க சிரித்தாங்கன்னா நிச்சயம் அதில் எதுனாச்சும் ஒரு காரணம் இருக்கும், இதை விட ஒன்று ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சங்கதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி எதுனாச்சும் இருந்தால் அதில் இன்னும் எனக்கு நீனே எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி கேட்குறாரு. இல்லை இல்லை, அதை நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, குரு வழியாவது நீ அதை கற்றுக்கணும், ஒரு தகுதியான குரு வேணால் நான் உன்னை அடையாளம் காட்டுறேன், இந்த ஊருக்கு வடக்கால உள்ள ஒரு பாலடைஞ்ச சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே தான் அவன் தங்கியிருக்காரு, அவரை போய் பார்த்தேன்னா மீதி பாடத்தை நீ அவர் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லி பாண்டுரங்க அனுப்புகிறாரு. நாம் அதை உடனே புறப்பட்டு போய் அந்த சிவன் கோயிலுக்கு போகிறாரு. பராமரிப்பே இல்லாமல் ஒரு அந்த கோயில் இருக்குது, அதில் ஒரு பைத்தியத்த மாதிரி ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாரு. தலையின மாதிரி சிவலிங்கத்தை ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு, அதேமாரி காலை தாங்கிறதுக்கு ஒரு சிவலிங்கத்தையே அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. பைத்தியகாரம் மாதிரி இருக்கிற இந்தாள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறதுன்னு நாமதேவர் வந்து அங்கே அப்படியே தயங்கி நின்றுக்கிட்டே இருக்கார். என்ன பாண்டுரங்க அனுப்பிச்சு வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியர் கேட்குறாரு. நாமதேவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஜெர்க் ஆகிட்டார். வந்துட்டு பாண்டுரங்கூட நானும் பேசிக்கிட்டது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே, இத்தனை விவரம் தெரிஞ்ச நீங்கள் உங்கள் தலையை தாங்கிறதுக்கு சிவலிங்கத்தை வச்சுருக்கிற மாதிரி உங்கள் காலை தாங்கிறதுக்கு சிவலிங்கத்தை வச்சுருக்கலாமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறார். உடனே அந்த பெரியவர் கூட வருத்தப்பட்ட மாதிரி, ஐயய்யா வயசாகிடுச்சில்ல, எனக்கு எனக்கு கண்ணு பாரு கொஞ்சம் மங்கல் ஆகிடுச்சு, அதனால் காலை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, நீயே என்னோடய காலை கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுறேன் ப்ளீஸ், அது எனக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாமதேவரும் அவரோட காலை வேறு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறார். ஆனால் பாருங்கள், அவர் எங்கே காலை நகர்த்தி வச்சாலும் அங்கே புதுசாக புதுசாக ஒரு சிவலிங்கம் அப்படியே முளைச்சிக்கிட்டே வருது. ஓஹோ, இவர் ஏதோ மாயாஜாலம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு போல் இருக்கு, இதை எப்படா தவிக்கிறதுன்னு இது பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இவர் நம்ம நாமதேவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பாத்திரத்தை தூக்கி தன்னோட மடிமீதே வச்சுக்கிறாரு. இவர் எப்போ இப்போ சிவலிங்கத்தை உருவாக்கிறார் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்படி நாமதேவர் நினச்சிட்டு இருக்கிறப்பவே நாமதேவர் அப்படியே டோட்டலாக சிவலிங்கமாக மாறிவிட்டார். இப்போ அவரே சிவனாக மாறிட்டார். அதுக்கப்புறம் நாமதேவரும் முன்ன மாதிரி பாண்டுரங்கனை போய் தேடிக்கிட்டெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல. அதனால் ஒரு நாள் பாண்டுரங்கனே நேராக ஸ்ட்ரைட்டாக நாமதேவர் வீட்டுக்கு வந்துட்டார். நீ ஏன் கோயிலுக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டே திருட்டு போயில, நீ இத்தனை காலமும் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிற, நீ வேற நான் வேறையாடா அப்படின்னு சொல்லி நாமதேவர் கேட்குறாரு. ஓ, கடைசியில் நீனு உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராக சொல்லிவிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போட்டார். இப்படி நம்ம எது எதுவோ மாறி அமைஞ்சு தான் இந்த மாதிரி மெய்யுணர்வை நம்ம பெறணுமா, மெய்யுணர்வை பெறுவதற்கு மட்டும்தான் இப்படி நம்ம மாறி அமையணுமா. ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான் இந்த மாதிரி கதையை சொன்ன, ரொம்ப பயந்துடாதீங்க. இப்போ உண்மையில் மெய்யுணர்வை மட்டும் இல்லாமல்
நம்ம எதை அறியறதா இருந்தாலும் நம்ம இப்படி அதுவாக மாறி தான் அதை அறிய முடியும். இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறத வச்சுக்குவோம். இப்போ நான் மரத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் அந்த மரத்தை மரம்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு சில நடைமுறை அம்சங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் மரத்தை பார்த்து மரம்னு புரிஞ்சுக்கணுன்னாக்க என்னோட மனசே ஒரு கொஞ்சம் நேரத்துக்காவது அந்த மரமாக மாறி அமைஞ்சிறதுனால மட்டும்தான் இது சாத்தியமாகுது. அப்படி மாறி அமைஞ்சிருந்தா நம்மளால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. இது மாதிரி தான் மனுஷரை வந்து மனுஷனோ இல்லை மிருகத்தை மிருகம்னோ புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசு அதுவாகவே கொஞ்சம் நேரத்துக்கு மாறி அமைஞ்சு தான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் நம்மளோட அப்பாவை அப்பானோ இல்லை அம்மாவை அம்மானோ இல்லை ஃப்ரெண்டை ஃப்ரெண்டுனோ புரிஞ்சுக்கணும்னா கூட நம்ம மனசே கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களாவே மாறிக்கிறது மூலமாக தான் இதை புரிஞ்சிக்க முடியும். இப்படி நம்ம மனசானது கொஞ்ச நேரத்துக்கு எதனாச்சும் ஒரு வடிவு எடுத்துக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல மனோ லயம்னு கூட சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள